ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான கூடுதல் ஆவணங்களை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்துள்ளது. 2012 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்பான விவரங்கள் குறித்தும், 2014 ஆண்டுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு மாடுகளின் விவரங்கள் பற்றியும் உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுடன் நடத்தப்பட்ட போட்டிகள் குறித்தும் அந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய வழிமுறைகளுடன் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாழ்வில் ஈடுபடுபவர்கள் விமர்சனங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தம் மீது தொடரப்பட்டுள்ள அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய வலியுறுத்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்துள்ள வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதனை தெரிவித்தனர். அவதூறு சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவியும் பிரபல வழக்கறிஞருமான நளினி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதே வழக்கில் கடந்த மார்ச் மாதம் நளினி சிதம்பரத்துக்கு சிபிஐ தரப்பிலும் சம்மன் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் உள்நாட்டு மீன் உற்பத்தி 4.5 லட்சம் டன்னாக உயர்த்தப்படும், பழவேற்காடு உள்ளிட்ட 5 இடங்களில் மீன் ஏலக்கூடம், மீன்பிடி இறங்கு தளங்கள் ஆகியவை அமைக்கப்படும், கடலூர் நாகை உள்ளிட்ட 3 இடங்களில் 18.30 கோடி ரூபாய் செலவில் ஆற்று முகத்துவாரங்கள் தூர்வாரப்படும், 13.65 கோடி ரூபாய் செலவில் 6 இடங்களில் மீன் வளர்க்கும் மையங்கள் அமைக்கப்படும், சேத்துப்பட்டு பசுமை பூங்கா 6.75 கோடி ரூபாய் செலவில் மெய்நிகர் பூங்காவாக மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். சென்னை மெரினாவில் பாய்மர படகு அகாடமி நிறுவப்படும் என்றும், 7.11 கோடி ரூபாய் செலவில் பாய்மர படகு மற்றும் துடுப்பு படகு போட்டிக்கான திறன்மிகு பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காசிமேடு பகுதியில் மீன் உணவு சமைக்கும் மையம் அமைக்கப்படும் என்றும், மீனவ மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் மீன் உணவு தயாரிப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீனவ பகுதிகளைச் சேர்ந்த 300+2 மாணவர்களுக்கு கடலோர காவல்படையில் சேர ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும், உதவித்தொகையுடன் அவர்களுக்கு 3 மாத பயிற்சி அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் 1.15 கோடி ரூபாய் செலவில் மீன் உணவு விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.